வணக்கம், நான் உங்கள் மஞ்சுளா சரவணன். இப்போ ஒரு ட்ரெடிஷ்னலான தவளை வடை இல்லாட்டி அடை ரெசிபி ரெண்டு மோடும் எப்படி செய்கிறதுன்னு காமிக்கிறேன். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது வந்து என் ஃப்ரெண்டோட தாத்தா அவங்க வீட்டில் ஷேர் பண்ண ரெசிபி. புழுங்கரிசி ஒரு கப்பு, துவரம்பருப்பு கால் கப்பு, கடலைப்பருப்பு கால் கப்பு, அது ரெண்டையும் சேர்த்து கூட ஊற வச்சுக்கலாம். அரைக்கிறதும் சேர்த்து தான் ஊற செய்ய போகிறோம். நான் தனித்தனியாக ஊற வச்சேன், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் பயத்தம்பருப்பு கால் கப்பு, சிகப்பு மிளகாய் நாலு, மிளகு வந்து அரை டீஸ்பூன், அது குற குறப்பாக அரைக்கணும். அது செய்யும்போது எப்படி செய்யலான்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். கருவேப்பிலை, பெருங்காயம், தேங்காய் நறுக்கி வச்சது, உப்பு தேவையான உப்பு வந்து அரிசியோட இல்லை பருப்போட எதில் வேணாலும் போட்டு அரைச்சிக்கலாம். அங்கே இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ரெண்டு மணி நேரம் அந்த அளவுக்கு ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு தண்ணியை வழிச்சிட்டு அரிசியை குற குறப்பாக ஃபஸ்ட்டு அரைச்சிக்கணும். உப்பு சேர்த்து அரைச்சிடலாம், இப்பயே அதாவது உப்பு கலந்துருக்கும். அரிசியை அரைச்சதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, மிளகாய் மூணையும் சேர்த்து குற குறப்பாக அரைச்சிக்கோங்க. இதில் திட்டமாக கல் உப்பு தான் சேர்த்தேன், அதனால் அது இது பண்ண. எல்லாத்துலேயும் தண்ணியை சுத்தமாக வடிச்சிடுங்க. தண்ணியாகவே இருக்கக்கூடாது, மாவு கெட்டியாக வசால் வடைக்கலாம் நம்ம செய்வோம்ல, அந்த மாதிரி தான் இருக்கணும். அதனாலதான் அரிசியை குற குறப்பாக அரைச்சிக்கணும். துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, மிளகாயும் சேர்த்து குற குறப்பாக அரைச்சிக்கோங்க. சும்மா ஒரு சுற்று நிறுத்தி நிறுத்தி சுற்றி கொஞ்சம் மாவு ஆகக்கூடாது, நம்ம அடைக்கலாம் கூட இப்படி தானே அரைப்போம், அதே மாதிரி அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் உளுந்து வந்து பல்ஸ் மூடில் ஒரே ஒரு சுத்து சும்மா அப்படி சுத்தமாக நிறுத்திட்டு கலந்துக்கோங்க. அது அரைச்சி அரைக்காமல் அதை மாதிரி தான் இருக்கணும். அதுக்கப்புறம் பயத்தம்பருப்பை அரைக்கவே தேவையில்லை, தண்ணியை வடிச்சுட்டு அப்படியே இந்த மாவில் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலையை கிள்ளி போட்டு மிளகு வந்து எங்கிட்ட க்ரஷ் சுற்றி க்ரஷ் பண்ணுறது இருந்தது, அதில் வந்து பெருசாக க்ரஷ் பண்ணேன். இல்லாட்டி நீங்கள் ஒன்று பாதியாக உடச்சி சேருங்க. ரொம்ப பொடி பண்ணி சேர்த்திங்கன்னா மருந்து வாசனை ஆகிடும். அது வந்து உங்களுக்கு காரம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. தேங்காய் கொஞ்சம் நல்லா பாயில் கடிப்படுற மாதிரி சைஸில் அரிஞ்சிட்டு அதை அப்படியே கலந்துக்கோங்க. அரை கப்லேருந்து கால் கப்லேருந்து அரை கப்பு வரைக்கும் தேங்காய் சேர்க்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு அந்த மாவு செட் ஆகிற வரைக்கும் மூடி ஒரு 10-20 நிமிஷம் வரைக்கும் மூடி வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே ரொம்பலாம் வைக்க வேண்டாம், புளிக்கலாம் விடக்கூடாது. உடனே செய்யலைன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு கூட செய்கிறப்ப எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கெட்டியாகவே தான் இருக்கணும் மாவு. வந்து ஃபஸ்ட்டு நான் வெங்கலப்பானையில் செஞ்சு காமிக்கிறேன். இது வந்து நம்ம ஊரில் கிராமத்துலலாம் இருந்தீங்கன்னா கொடி அடுப்பில் இதை செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லா வரும். வெறும் தண்ணல் மட்டும் இருக்கும்போது இது இருக்கிறதுலே சின்ன அடுப்பில் சிம்மில் வச்சா கூட கொஞ்சம் டக்குன்னு கலர் மாறுது. செய்கிறது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செய்ய வேண்டியதாக இருக்குது, இருந்தாலும் இப்படியும் செய்யலாங்கிறதுக்காக தான் காமிக்கிறேன். இதில் வந்து நான் தேங்காய் எண்ணெய் வாசனைக்காக கொஞ்சமாக போட்டு உங்களுக்கு எண்ணெய் உருகின உடனே இந்த வடை மாவை எடுத்து ஒரு ஃப்ளாட்டாக கொஞ்சம் சின்ன அடியில் இருக்கிற சைஸ்க்கு மட்டும் வச்சு ரெண்டு பக்கமும் நல்லா அஞ்சு நிமிஷம் வச்சு பெரட்டி எடுத்தேன். இது உள்ளேருந்து எடுக்கும்போது உடஞ்சிருச்சு, ரொம்ப சின்னதாக போட்டுருக்கோம்னு நினைக்கிறேன். நான் கொஞ்சம் அந்த சைஸோடு அகலமாக போட்டது பெரட்டும் போது உடஞ்சிருச்சு, ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. எனக்கு இதே மாதிரி தவளையில் செய்கிற மெத்தட் ரொம்ப பிடிச்சிது. ஆனால் வடை மாதிரியும் செய்யலாம். இது நல்லா வெந்துருச்சு, உள்ளே வந்து அப்படியே சாஃப்டாக வெளியில் வந்து ஹார்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வடை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா
அப்படி பரட்டும் போது தான் உடஞ்சிடுச்சு எனக்கு. ஆனால் ரொம்ப நல்லா வந்தது கிறிஸ்பியாக. இங்கே எண்ணெய் சட்டியில் எண்ணெயை தட்டி கொஞ்சம் எண்ணெய் சூடாயிடுச்சான்னு பார்த்துட்டு வடை மாதிரி தட்டணும். இதுலேயே நான் ஓட்டை போட்டேன், ஓடை போடாமல் செய்யணும்னு என் தங்கச்சி சொன்னால். அதுவும் பார்த்துக்கோங்க, அது ரெண்டுமே ஒரே மாதிரி தான் வந்தது. மசால் வடைக்கு ஓட்டை போட மாட்டோம், இது ஏதோ ஒரு நியமகத்தில் ஓட்டை போட்டு செஞ்சுட்டேன். ஆனால் நல்லா எண்ணெய் சலசலப்பு அடங்குற வரைக்கும் ஃப்ரை பண்ணி ரெண்டு பக்கமும் கொஞ்சம் திருப்பி போட்டு எடுத்தீங்கன்னா ரொம்ப கிறிஸ்பியாக இதுவும் நல்லா இருந்தது. சூடாக சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆறுனாலும் நல்லா தான் இருந்தது. சூடாக சாப்பிட்டிங்கன்னா அப்படி நல்லாயிருக்கும். இதுக்கு தொட்டுக்க எதுவும் தேவையில்லை. மிளகு மிளகா காரம்லாம் இதுலேயே இருக்கிறதால ரொம்ப தேவையாக இருந்தால் சட்னி கெட்டியாக அரைச்சி செஞ்சு சாப்பிடுங்க. இதில் எதையும் நைஸாக அரைக்காதீங்க. மிளகுலேருந்து மாவுலேருந்து எதையும் நைஸாலாம் அரைச்சிங்கன்னா அழுத்தமாக போயிடும். குறகுறப்பாக அரைச்சி செஞ்சால் மட்டும்தான் நல்லா வரும். இந்த மழை காலத்துக்கு இதுவும் ஒரு நல்ல ஆப்ஷன். சாயங்காலத்தில் செஞ்சு சாப்பிட்டேன், ட்ரை பண்ணி பாருங்கள். கலந்த சாதம் செஞ்சால் கூட தொட்டுக்க செய்யலாம். இதுவும் இன்னொன்று நான் அந்த இதில் செஞ்சு எடுத்தது நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நிறையா ரெசிபி உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. மற்றும் ஒரு வீடியோவில் விரைவில் சந்திக்கலாம்.